Hi friends, welcome back to Decorative Media. இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ என்னன்னா, இப்ப உங்க வீட்டுல ஆம்லெட் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வேஸ்டான எக்ஷெல் இருந்து நீங்க அப்படியே தூக்கி போட்டுருவீங்க. ஆனா தூக்கி போடாம உங்க வீட்டை டெக்கரேட் பண்ண நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது எப்படி யூஸ் பண்றது நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோக்குள்ள போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கோம். இது வந்து 18x8 சென்டிமீட்டரோட பேப்பர். நீங்கள் கலர் பேப்பரும் எடுத்துக்கலாம், சாதா பேப்பரும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஃப்ளார் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னா, நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணுங்கள். 18x8 சென்டிமீட்டர் தான் எடுக்கணும்னு இது இல்லை, நீங்கள் ஈக்குவலான சைஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் 18x8 எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டான சைஸ் வரும். ஓகே, நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அடுத்த லாஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வரைய போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயிண்டடாக இருக்குல்ல, இங்கே நம்ம ஒரு பூ ஷேப் மாதிரி வரைய போகிறோம். இதுன்னா ஒரு சின்ன கர்வ் நம்ம வரைஞ்சிக்கணும். அப்புறம் அதை சிசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மெதுவாக அப்புறம் நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது நம்ம எக்ஸஸ் தான், வேஸ்ட் தான். நம்ம மெதுவாக இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஃப்ளார் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பென்சில் வச்சு இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி ஒரு பேக் இப்படி பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட ஃப்ளார் இன்னும் அழகாக இருக்கும். ஒரு ரெண்டு ரெண்டு விங்க் இருக்கும், நம்ம அப்படியே ரெண்டு ரெண்டு விங்காக ஒன்றொன்றா பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துருக்கோம். நம்மளோட பூ வந்து இங்கே ரெடியாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ளிப் மாதிரி இருக்குது. நம்ம பூ அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெம் செய்ய போகிறோம். ஸ்டெம் எப்படி செய்ய போகிறோம், நம்ம சின்ன சைஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கை வச்சு மெதுவாக ரோல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோல் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு அப்படியே தின் ஷீட்டாக கிடைக்கக்கூடாது, அப்படியே ரோல் பண்ணி ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ நம்ம ஒன்று நம்ம கம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம செலோடேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நம்ம இப்போ கம் பாட்டில் ஓப்பன் பண்ணி இங்கே கொஞ்சம் கம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்து அப்படியே மெதுவாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்டெம் ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் நம்ம இதை காய வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம சின்ன பீஸ் எடுத்துருக்கோம், அதே க்ரீன் கலர் தான். இப்போ நம்ம ஒரு லீஃப் செய்ய போகிறோம். இப்போ சாதாரணமாக லீஃப் செய்யறது ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம அதோடைய சின்னதாக லைட்டாக கட் பண்ணி அப்படியே ஒரு லீஃப் ஷேப் நம்ம ஒரு சைடில் கொண்டு வரணும். வேணும்னா நீங்கள் ஒரு சைடில் வரைஞ்சிட்டு வேணால் பண்ணலாம், ஆனால் வரையாமல் பண்ணுறதும் ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸஸ்லாம் நம்ம டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம். நம்ம ஃப்ளாரோட பீஸஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெம்மு நல்லா நீட்டாக பண்ண போகிறோம். இப்போ அந்த மாதிரி ஃபோர்க் மாதிரி இருக்குல்ல, இப்போ இந்த எக்ஸஸ்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்டெம்மும் ரெடியாக இருக்குது, இது ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா இதில் ஒரு ஃப்ளாருக்கு இன்னும் ஒரு ரியாலிட்டி கொடுக்க இப்போ நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறோம். டபுள் சைட் டேப் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டபுள் சைட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் பின்னாடி லைட்டாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க, அப்புறம் பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அப்ளை பண்ண க்ளூவை நம்ம ஃப்ளாரோட சென்டரில் கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ண உடனே தான் நம்ம ஃப்ளார் கொஞ்சம் ரியாலிட்டியாக வரும். இப்போ நம்ம இந்த சின்ன லீஃபை இந்த இடத்துல ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும், அதனால தான் நாங்கள் ஈஸியாக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிடுறோம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதனால தான் நாங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இல்லைனா சாதாரணமாக இது கூட யூஸ் பண்ணிடலாம் கம், ஆனால் கம் யூஸ் பண்ணால் டைம் ஆகும், அதனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா சீக்கிரமாக டபுள் சைட் டேப்காக யூஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ரெடியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்மளோட ஃப்ளாரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காய வைக்க போகிறோம். அதனால் அதுக்கு நம்ம எக் ஷெல் எடுத்திருக்கோம்.
எக்ஸல் எடுத்துக்கோம். இப்போ நம்ம எக்ஸல் பெயிண்ட் பண்ண போறோம். பெயிண்ட் பண்ணும்போது நான் எப்பவுமே சொல்றதுதான், கிளீனாகவும் நீட்டாகவும் பெயிண்ட் பண்ணோம். இப்போ நான் ஏன் இங்கே குச்சி வச்சிருக்கேன்னா, சாதாரணமாக இப்படி வச்சு பெயிண்ட் பண்ணால் இந்த பெயிண்ட்லாம் பேப்பரில் ஒட்டிக்கும், அதெல்லாம் நம்ம பெயிண்ட் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி எடுத்துட்டு, சாதாரணமாக தொடப்பு குச்சி தான், அதில் நம்ம செல்லோ டேப் போட்டு ரெண்டு பக்கம் ஒட்டிட்டோம். இப்போ நம்ம இதில் சாதாரணமாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும், இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அதில் கம் இப்போ சொல்கிறேன் பாருங்க, பெயிண்ட் டிப் பண்ணிட்டு மெதுவாக நம்ம அடித்தா போதும். நம்ம இதில் அடிக்க போது க்ரீன் பெயிண்ட்டு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஜிகினா போட்டு இது இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஷெல் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒயிட்டாக இருந்து, இப்போ நம்ம க்ரீனாக அப்படியே கிளிட்டர் போட்டு நல்லா டெக்கரேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம இப்போ தொட்டோம்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வந்துடும். அதனால இதை கொஞ்ச நேரம் நம்ம காய வைக்க போகிறோம். இந்த கேப்பில் நம்ம இன்னொரு விஷயம் செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம இதோட ஸ்டாண்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துருக்கோம். இது மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, சாதாரணமாக நம்ம ரோல் பண்ணோம்ல ஸ்டெம் ரெடி பண்ணேன், அதே மாதிரி இதுக்கும் ரோல் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு ரோல் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பண்ண இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக ரோல் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த எஜ்ஜில் நம்ம செரோடேப் இல்லைன்னா நம்ம கம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கம்மை யூஸ் பண்ணிக்கலாம், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷார்ப்பனான எட்ஜஸை கட் பண்ணி நீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த எட்ஜஸை குப்பையில் தூக்கி போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாதாரணமாக நம்ம பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம அப்படியே அந்த இதை ப்ரெஸ் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம அப்படியே சாதாரணமாக ஒரு சின்ன ரவுண்ட் ரெடி பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரெடி பண்ணோம். ஏன்னா இதுதான் நம்ம எக்கோட ஸ்டாண்டாக இருக்க போது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வரணும். என்னென்னா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம், ஆனால் கம்மியாக வச்சுக்கிறது தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்ம செலோடேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம கம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் செலோடேப் கூட யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் செலோடேப் தான் நல்லதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரிங் மாதிரி ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்மளோட எக் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மேலே வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரோட சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபனல் செய்ய போகிறோம். எதுக்கு நம்ம இந்த ஃபனல்னால், நம்ம அந்த எக்ஷெல்ல கொஞ்சம் சாண்ட் ஃபில் பண்ண போகிறோம். எதுக்கு சாண்ட் ஃபில் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோட எண்டில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், பேப்பர்ல ஃபோல்டிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம தப்பாக ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளோட நம்ம செய்யறது எதுவுமே கரெக்டாக வராது. இப்போ நெக்ஸ்ட் ஃபோல்டிங் வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இதுன்னு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம சின்னதாக செலோ டேப் எடுத்துட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செலோ டேப் எடுத்து நடுவில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக ஸ்டிக் பண்ணுங்க, ஏன்னா தப்பாக ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ண உடனே நம்ம அந்த ஒரு சைடில் ஓட்டின மாதிரி அடுத்த சைட்லேயும் ஓட்டணும். இந்த ஃபனல் ரொம்ப ஈஸி தான், இது ஒரு பேப்பர் ஃபனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டால் எப்படியா இருந்தாலும் வரப்போகிறது கிடையாது. இப்போ அதனால நம்ம இந்த சைடு ஒரு சின்ன கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம எக்ஸஸ். இப்போ நம்ம ஈஸியாக இது ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்போ நம்ம கொஞ்சம் சாண்டு வேணும், ஏன்னா நம்ம சாண்ட் எடுத்து நம்மளோட எக்ஷெல்ல ஃபில் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ரெடியாக இருக்கு. எக்ஸ்எல்லும் ரெடியாக இருக்கு, ஸ்டாண்டும் ரெடியாக இருக்கு, உள்ள மண்ணும் ஃபில்லாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண் ஃபில்லாக இருக்கு, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் நம்மளோட ஃப்ளாரை உள்ள ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளார் ரெடியாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளார் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக தான் இருக்குது. ஐ திங்க் ஸோ இது ஷேக் ஆகும் இருக்குது, இன்னும் நம்ம அதிகமாக மண் ஆட் பண்ணணும்னு. ஆனால் இதே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு இதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அலெக்ஸ் ஆண்டனி சைனிங் அவுட்.